ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அட்வென்ச்சர் வித் ஜோன்ஸ். மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நிறைய பேருக்கு ப்ரொமோட் ஆகும், நமக்கும் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். நம்ம இப்போ பழவேற்காடுக்கு செகண்ட் டைம் தாங்க வந்திருக்கோம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா பழவேற்கு நம்ம ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக பழவேற்காடு போகணுன்னாங்க. அப்படியே நல்லா சுற்றி முடிச்சுட்டு நம்ம வந்து பக்காவாக வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கிட்டு, ஃபிஷ்ஷு, நண்டு, எறா எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சரியாக வந்து சண்டே வந்து சாப்பிடலாம் அப்படின்றதான் பிளானு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பழவேற்காடுக்கு எந்த டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஏர்லி மார்னிங்க ஒரு 6 மணிலேருந்து, அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன்க வந்து வர ஆரம்பிச்சிருதுங்க ஃப்ரெஷ்ஷாக. மார்னிங் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா அதாவது ஸ்குவிட்டு, அதுக்கப்புறமா சிங்க ஏரா, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸ் ஏரா, அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து இந்த அதர் சின்ன சின்ன அந்த மீன்ஸு எல்லாமே வந்து கிடைக்குங்க. ஸோ நைட்டு டைமில் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாமே பெரிய பெரிய மீன்ஸ் கிடைக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பெல்லாம் ஆக்சுவலாக வந்து உள்ளே இருக்க அந்த போட்டிங்கெலாம் கம்ப்ளீட்டாக போயிட்டு வந்துட்டு ஸோ வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தவங்க. ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ பெரிய பெரிய போட் எவ்வரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டாக ஆக்சுவலாக வந்துட்டு இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் கரெக்டாக ஒரு 6:30 இருக்குங்க. ஸோ இப்போ அவர் கையில் வச்சுட்டு இருந்தார் பார்த்தீங்களா, இந்த மீனுடைய விலை எவ்வளோ சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 ரூபா சொன்னாங்க. அதை பார்த்தீங்கன்னா அவர் வந்து 150 ரூபா கேட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த வஞ்சிரம் மீனை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வந்து போட்லேருந்து வந்து இறங்குச்சிங்க. நம்ம தலைவர் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு இந்த மீனை வாங்கினார். ஸோ இவர் கையில் இருக்க மீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்லா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது இந்த பெர்லா மீன் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்குதுங்க. ஒரு மீன் வந்து 300 ரூபா எனக்கு தெரிஞ்சு, அசால்ட்டாக வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோ மினிமம், 2.5 ஒரு 3 கிலோ 3.5 கிலோ இருக்குங்க. ஸோ இவங்க அப்படியே வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருந்தாங்க. பாருங்கள், அவங்க வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இது அடுத்த போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சுங்க. ஸோ அப்படியே வந்து போட்லேருந்து அப்படியே இப்போ தான் வந்து இறக்குறாங்க பாருங்கள். ஸோ பெரிய இங்கே சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த போட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்னிங் இல்லைன்னா ஒரு மத்தியான டைமில் போனால் கூட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ளே இந்த மீன்கள் எல்லாமே பிடிச்சிட்டு திருப்பி வந்துடுறாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்லா மீன் தான். ஸோ என்னன்னு தெரியல, நான் வந்துட்டு இருந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பெர்லா மீன் தான் அதிகமாக கிடச்சிது. ஸோ இந்த பெர்லா மீனை ஜென்ரலாக என்னென்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த மீனை வந்து ஃபுல்லாக ஸ்கின் அவுட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஸ்கின்னோட சாப்பிட்டா பயங்கரமாக கசக்குமா, அதனால் ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்க்கு வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த பாருங்கள், அப்படியே இந்த எல்லாமே இந்த வண்டியில் லோட் பண்ணிவிட்டு இங்கே ஷெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து இவங்க ஏலக்கூடத்தில் விற்கிறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏலக்கூடத்தில் விற்றுட்டு அங்கே வாங்கினோன்னா நம்ம ரொம்ப சீப்பாக கிடைக்கும். பக்கத்துலேயே இங்கே வந்து ஷெட்டுன்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிட்டு அங்கே ரீட்டெயிலாகவும் செல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து மொத்த சென்னைக்குமே இங்கேருந்து நீங்கள் அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் சீப்பாக வாங்கணுன்னா கரெக்டாக போட் வந்து இறங்குற டைமே இங்கே வந்து நின்றுட்டு நீங்கள் அப்படியே வாங்குறது தான் பெட்டர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், கரெக்டாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், இந்த பேட்ச் போயிட்டு அடுத்த பேட்ச் வந்துச்சு. இந்த பாருங்கள், சரியான ஒரு வஞ்சிரம் மீனுங்க. ஸோ இந்த வஞ்சிரம் மீன் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு. ஸோ இந்த வஞ்சிரம் மீன் என்ன வெயிட் இருந்துச்சு தெரியுங்களா, கிட்டத்தட்ட ஒரு 3.5 மேலே இருந்துச்சுங்க, 3.5 கேஜி மேலே இருந்துச்சு. இந்த வஞ்சிரம் மீனை வந்து நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு வாங்கினோங்க. 3.5 கேஜிக்கு மேலே, குறைஞ்சது 3.5 கேஜி தான் இருந்திருக்கும், இல்லை மேக்ஸிமம் 4 கேஜி இருந்துச்சுக்கோம். அப்படியே நம்ம 1500 ரூபாய்க்கு வாங்கினோம். எனக்கு தெரிஞ்சு 1500 ரூபா வந்து செம்ம ரேட்டு தான் அந்த வஞ்சிரத்துக்கு. இங்கே பாருங்கள், திருப்பி இந்த பெர்லாவை எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இந்த பெர்லாவை ஆக்சுவலாக நிறைய நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இது வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மீன் பயங்கர நல்லா திக்காக ஃப்ளஷ் பயங்கரமாக இருக்குது. நான் அப்படியே இதிலேயே காட்டுறேன் பாருங்கள். என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஐஸ் ஃப்ரீசர் ரெஃப்ரிஜிரேட்டட் ஏரியா மாதிரி இருக்குது, வச்சு இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு நைட்டோட நைட்டாக இல்லைனா வந்து ஏர்லி மார்னிங் வந்து ஃபுல்லாக ஹோட்டல்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனால் மெயினாக அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்கின்னோட சாப்பிட்டா பயங்கரமாக கசக்குமா, ஸோ அதனால் வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃபிங்கர்ஸு இல்லைனா வந்து பயங்கரமாக டீப் ஃப்ரை பண்ணலாம், ஃப்ரைலாம் பண்ணி சூப்பராக சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நீங்களும் பழவேற்காடு வரணுன்னா மார்னிங் டைமில் வந்தீங்கன்னா எறா, அப்புறமா நண்டு, ஸ்குவிட்டு, திருக்கை இதெல்லாம் வாங்கலாம். ஈவினிங் வந்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய மீன். நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த ஷீலா வஞ்சிரம்லாம் வாங்கினீங்கன்னா சாயங்காலம் வரதான் பெட்டர். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பெர்லா மீனை தான் வந்து ஆக்சுவலாக க்ளீன் பண்ணி தந்துட்டுருக்காங்க. அவர் வெட்டும் போது ஒரு சரியான ஒரு மேட்டர் சொன்னார், நீங்கள் வந்து மீன் மசாலா அதெல்லாம் போட்டு இது பண்ணாதீங்க, வெறும் உப்பு மிளகா போட்டு நல்லா ஊற வச்சு
அதுக்கப்புறமா சாப்பிடுங்க, சும்மா மஜாவாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம தலைவர் சொன்னார். ஸோ நீங்களும் வந்து இந்த பக்கம் வந்து கண்டிப்பாக மீனை வாங்கிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு செம்மையாக நீங்கள் வந்து உங்களுடைய டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ வழக்கம் போல தாங்க, மறக்காமல் நம்முடைய சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வேறு ஒரு ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அன்டில் தென், பை ஃப்ரம் யுவர் அட்வென்ச்சர் வித் ஜோன்ஸ்.